காயத்ரி விளக்க பாடலாலும் கவிஞன் பாரதி யாத்த சில கவிதைகளாலும் சூரிய சுக்தம் ஆதித்ய ஹிருதயம் போன்ற அற்புதமான போற்றி துதிகளாலும் சூரிய பகவானை இப்பொழுது நாம் வழிபட்டிருக்கின்றோம். இன்றைய தினத்தின் சிறப்பு நாம் எல்லோரும் ஓரளவு அறிந்ததுதான். என்ன சிறப்பு? தைப்பொங்கல் திருநாள், தமிழர் திருநாள் அப்படின்னு நாம் சொல்கிறோம். இது தைப்பொங்கல் சந்தேகமில்லை. தமிழர் திருநாள் தமிழருக்கு மட்டுமே உரிய திருநாளா? உலகத்திலே தமிழர்கள் தான் இதை கொண்டாடுகிறார்களா என்று பார்த்தால் அது முழு உண்மை அல்ல. நம்முடைய பாரத தேசம் முழுவதும் அற்புதமானதொரு கால கணக்கீட்டு முறை இருக்கின்றது, இருந்து வந்துள்ளது. இன்னைக்கு இருக்கல, ஒரு 10-20 வருஷங்களுக்கு முன்னால் இந்த பாரத தேசத்தினுடைய கலாச்சாரம் தோன்றிய நாளிலிருந்து இந்த கால கணக்கீட்டு முறை இருக்கிறது. அதை மக்களுக்கு அறிவிக்கக்கூடிய அந்த புத்தகத்துக்கு பஞ்சாங்கம்னு சொல்கிறோம். உண்மையிலே பஞ்சாங்கம்ங்கிறது காலத்தை கணக்கிடுவதில் 5 அம்சங்கள் இருக்குப்பா, அதனால் அதுக்கு பேர் பஞ்ச அங்கம் அப்படின்னு வச்சாங்க. அந்த பஞ்ச அம்சங்களையும் தெரிவிக்கக்கூடிய, விவரமாக எடுத்து உரைக்கக்கூடிய நூலுக்கு பஞ்சாங்கம்னு சொல்கிறாங்க. மக்கள் பயன்பாட்டுக்கு எக்ஸ்பர்ட்ஸ், நிபுணர்கள் பயன்படுத்தக்கூடிய நூல்கள்லாம் வேறு நிறைய இருக்குது. வானியல் அறிஞர்கள் எழுதின நூல்கள் மக்கள் பயன்படும்படி கொடுப்பது பஞ்சாங்கம். ஏதோ பழம்பஞ்சாங்கம் அப்படின்னு நம்ம மட்டமாக சொல்கிறோம், ஆனால் பஞ்சாங்கம் என்பது நம்முடைய முன்னோர்களின் வானியல் அறிவையும் அதை வாழ்வோடு சம்பந்தப்படுத்திய நடைமுறை அறிவையும் சரியாக சொல்லக்கூடியதொரு அற்புதமான விஞ்ஞான நூல், அறிவியல் நூல். அது விஞ்ஞான சாஸ்திரம், அதனுடைய வெளிப்பாடு இந்த பஞ்சாங்கம். அதன்படி இந்த பஞ்சாங்கத்தில் நம்முடைய வானியல் ஆராய்ச்சியில் பெரியவர்கள் அன்றே என்ன கண்டுபிடித்தாங்க அப்படின்னு, சூரியனை மையமாக கொண்டு நவக்கிரகங்களும் சுற்றி வருகின்றன. இப்படி சுற்றி வரும்பொழுது சூரியனுடைய இருப்பிடம் இந்த கோள்களின் அசைவுக்கு ஏற்ப கொஞ்சம் பக்கத்தில் வரலாம், தள்ளி வரலாம். இது சுற்றி வந்து கொண்டே இருக்குது, எல்லாம் வட்டமாக ஒரே சீராக சுற்றலை, நீள்வட்டமாக ஒரு பாதையில் போய்கொண்டு இருக்குது. அப்படி போகும்பொழுது இந்த கிரகங்கள் சூரியனுக்கு அருகில் வருகின்றன, சில சமயங்களில் சூரியனிலிருந்து விலகி செல்லுகின்றன, திரும்பி வருகின்றன, சுற்றி வரும்போது திரும்ப அருகில் வருகின்றன, இப்படி நடக்கிறது. அப்புறம் ஒவ்வொரு கிரகமும் தன்னுடைய கனத்துக்கேற்ப சூரியனை சுற்றி வருவதற்கு அதிக காலம் அல்லது குறைய காலம் எடுத்துக்கொள்ளுகிறது. பூமி சூரியனை சுற்றி வருகிற காலத்தை தான் ஒரு வருடம்னு சொல்கிறோம், 12 மாதங்கள். தன்னைத்தானே சுற்றி கொள்வதற்கு 24 மணி நேரங்கள், ஒரு நாள். அப்படி தன்னைத்தானே சுற்றி கொண்டு சூரியனையும் சுற்றி வருவதற்கு இந்த பூமியானது 12 மாதங்கள் எடுத்துக்கொள்ளுகின்றது. இது ஒரு வருடம். ஒவ்வொரு கிரகமும் ஒவ்வொரு காலத்தை எடுத்துக்கொள்ளுகிறது. இதில் 2 கிரகங்கள் முக்கியமாக, குரு அல்லது வியாழன் என்கிற கிரகம், ஜூப்பிட்டருங்கிற கிரகம் 12 வருடங்களை எடுத்துக்கொள்கிறது. நமக்கு 12 மாதங்கள் பூமிக்கு, மனிதன் உயிர்கள் வாழக்கூடிய பூமிக்கு சூரியனை சுற்றி வருவதற்கு 12 மாதங்கள். அந்த 12 மாதங்களிலும் சூரியனிலிருந்து எவ்வளவு தொலைவில் அல்லது அருகில் பூமி இருக்கிறது என்பதை அனுசரித்து பருவ காலங்கள், 2-2 மாதமாக 6 பருவங்கள் இருப்பதாக நமக்கு இயற்கையை அனுசரித்து பிரித்து சொல்லியிருக்கிறார்கள் பெரியவர்கள். இனி கிரகங்களுக்குள்ளேயே கனமான குரு சொல்கிறோம், குருனா கனமானன்னு ஒரு அர்த்தம், பெரிய ஆளுன்னு அர்த்தம். அப்படி பெரியவராக இருக்கக்கூடிய குரு கிரகம் சூரியனை சுற்றி வருவதற்கு 12 ஆண்டுகள் எடுத்துக்கொள்ளுகின்றது. சனி ஒரு முறை சுற்றி வருவதற்கு, சனி கிரகம் சுற்றி வருவதற்கு 30 வருடங்கள் எடுத்துக்கொள்ளுகிறது. இதெல்லாம் கணக்கில் வச்சு தான் நாம் வந்து 60 வருஷத்துக்கு ஒரு தடவை அந்த கதி மாறுகிறதுன்னு சொல்கிறாங்க.
நூற்றாண்டுன்னு நம்ம மேலாட்டை வச்சு சொல்லி பழகிட்டோம். நூற்றாண்டு இல்லை, 60 ஆண்டுகள் தான் நமக்கு. அது இயற்கையை ரொம்ப அனுசரித்து சரியாக இருக்குது. நூற்றாண்டுங்கும்போது ஒரு 60 முடிஞ்சு இன்னொரு 60 பாதிக்கும் கொஞ்சம் கூட போயிருக்காது, ரெண்டும் கட்டானா இருக்குது. 60 ஆண்டுகள் தான் ரொம்ப சரி, இயற்கைக்கு அனுசரித்ததாக இருக்குது. சரி, இப்படி இருக்கக்கூடிய இந்த கிரகங்களின் இயக்கத்திலே பூமியினுடைய அந்த இயக்கத்தில் சுற்றி வரும்பொழுது, சூரியனை சுற்றி வரும்பொழுது 12 மாதங்கள்னு சொன்னோம் இல்லையா, இந்த 12 மாதங்களிலும் ஒவ்வொரு மாதத்திலும் சூரியன் ஒரு குறிப்பிட்ட தூரத்தில் இருந்து கொண்டு பூமிக்கு அதிக ஒளி அல்லது குறைந்த ஒளி, அதிக வெப்பம் அல்லது குறைந்த வெப்பத்தை கொடுக்கின்றார். அது அந்த தூரம், பூமிக்கும் சூரியனுக்கும் இடையில் உள்ள அந்த டிஸ்டன்ஸை, தூரத்தை பொறுத்து. அப்படி ஒவ்வொரு மாதத்திலும் சூரியன் ஒவ்வொரு நிலையில் இருப்பதாலே சூரியனுக்கு ஒவ்வொரு பெயர், ஒவ்வொரு மாதத்திற்கும் சூரியனுக்கு ஒரு பெயர். அதை எப்படின்னு ரொம்ப அழகாக நம்முடைய பெரியவர்கள் சொல்லி வைத்திருக்கிறார்கள். சித்திரை மாதத்திலே சூரியனுக்கு பெயர் அம்சு, அம்சுமான், கதிர்களை உடையவன், வெப்பம் ஜாஸ்தி ஆகிட்டு வருது. வைகாசியிலே அவனுக்கு பெயர் தாத்தா, தாத்தானா கொடுப்பவன், உஷ்ணத்தை நல்லா கொடுக்குறான். ஆனியிலே அவன் இந்திரன், இந்திரன்னா தலைவன், தேவேந்திரன்ல தலைவன் அர்த்தம். ஆடியிலே சூரியனுக்கு பெயர் அரியமா, கட்டுப்படுத்துகிறான். ஆவணியிலே விவஸ்வான். புரட்டாசியிலே சூரியனின் பெயர் பகன். ஐப்பசியில் சூரியனுக்கு பெயர் பர்ஜன்யன், மழை கொடுக்க ஆரம்பிச்சு விட்டான் அதனால் பர்ஜன்யன். கார்த்திகையிலே அவனுக்கு பெயர் த்வஷ்டா. மார்கழியில் இப்போ முடிஞ்சதே இந்த மார்கழி மாதத்தில் சூரியனுக்கு பெயர் மித்திரன். இந்த குளிர் ரொம்ப நம்மளை வாட்டிடாமல் இந்த சூரியனுடைய வெப்பந்தான் கொஞ்சம் காப்பாற்றுது. ஒரு 9 மணிக்கு மேலே அப்பாடான்னு கொஞ்சம் வெயில் வரும்போது நல்லா இருக்குது. மித்திரன் நண்பன். இன்றைக்கு தை பிறந்திருக்கிறதே, இந்த தை மாதம் முழுவதும் சூரியனுக்கு பெயர் விஷ்ணு. அதனால் பகவான் கீதையில் என்ன சொல்கிறாருன்னா, நான் ஆதித்யர்களுள் விஷ்ணுவாக இருக்கிறேன். இந்த 12 மாதங்களிலும் சூரியனுடைய 12 நிலைகளை 12 ஆதித்யர்கள், தேவர்கள் என்று வைத்திருக்கிறார்கள் நம்முடைய பெரியவர்கள். 12 ஆதித்யர்கள், அதில் நான் விஷ்ணுவாக இருக்கிறேன் அப்படின்னு கிருஷ்ணர் சொல்கிறார். அப்போ அது விஷ்ணு ரொம்ப சிறப்பானது. ஏன் அப்படின்னா, இந்த பனியெல்லாம் குறைஞ்சி வெப்பம் நிறைய வந்து பயிர்கள் செழித்து வளர்ந்து வசந்த காலம் வரப்போகிறதுங்கிறத காட்டுவதற்காக இந்த தை மாதத்திற்கு ரொம்ப முக்கியத்துவம். அதனால் தை பிறந்தால் வழி பிறக்கும், நல்ல சுறுசுறுப்பாக இயங்கி வேலை செய்து வாழ்க்கையில் சாதனைகளை புரிந்து நிம்மதியாக இருக்கலாம் என்பதற்கான மாதமாக இந்த தை மாதம் விளங்குகின்றது. இந்த தை மாதத்திலே சூரிய பகவானுக்கு பெயர் விஷ்ணு. மாசியிலே அவனின் பெயர் வருணன். பங்குனியில் அவன் பூஷா. இது ஒரு பக்கம் இருக்க, சூரியனுடைய நிலையை சொல்லி மாதங்களுக்கு இப்படி பெயர் கொடுத்துருக்கோம். இந்த கிரகங்கள் அவை இருக்கக்கூடிய நிலையை வச்சு ஒவ்வொரு மாதத்திலும் ஒரு ராசி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது இப்போ நம்ம வந்து சூரியன் என்பதிலிருந்து அடுத்ததாக கணக்கில் கொள்ளக்கூடியது 27 நட்சத்திரங்கள். 27 நட்சத்திரங்கள் 12 மாதத்தில் எங்கெங்கு இருக்கின்றன அப்படின்னு பார்க்கும் பொழுது, 2 12 24, ஸோ 2 அதுக்கப்புறம் கொஞ்சம் ஒரு கால், 2.5 அப்படின்னா ஒரு மாதத்துக்கு 2.5 நட்சத்திரம்னு அர்த்தம். அதாவது 2 நட்சத்திரம் முழுமையாக, அப்புறம் 3வது நட்சத்திரத்தில் ஒரு கால் பங்கு, அடுத்த மாதத்தில் ஒரு முக்கால் பங்கு. எவ்வளவு துல்லியமாக இந்த கிரகங்களின் இயக்கங்களை கணக்கிட்டிருக்கிறார்கள்ங்கிறது தான் இதை காட்டுகிறது. அப்போது இந்த ராசிகள் 12 மாதத்திற்கும் 12 ராசிகள். எப்படி 12 மாதத்திற்கும் சூரியனுடைய தன்மைக்கு ஏற்ப வெவ்வேறு பெயர்களோ, அது மாதிரி 12 ராசிகள் நட்சத்திரங்களை, 27 நட்சத்திரங்களை வச்சு அதில் ஒவ்வொரு மாதத்துக்கும் ஒரு ராசி அப்படின்னு வச்சுருக்காங்க. அதனால் இதை சம்ஸ்கிருதத்தில் குறிப்பிடும் பொழுதெல்லாம் அந்த மாதத்துக்கு இந்த ராசியின் பெயரை வச்சு சொல்லுவார்கள். இன்றைக்கு கூட கேரளாவில் இந்த ராசியை வச்சு குறிப்பிடுவார்கள்னு
நாம் அறிய வருகிறோம். நாம் வந்து தனிப்பெயராக சித்திரை வைகாசி ஆனின்னு வச்சுருக்கோம். அவங்க ஆனால் இந்த இந்த பெயரையும் சொல்லுவாங்க, ராசியின் பெயர். அது என்னன்னு பார்ப்போம். சித்திரை மாதத்துக்குரிய ராசி மேஷம், வைகாசி மாதத்திற்குரிய ராசி ரிஷபம், ஆனியின் ராசி மிதுனம், ஆடியின் ராசி கடகம், ஆவணியின் ராசி சிம்மம், புரட்டாசியின் ராசி கன்னி, ஐப்பசிக்கு துலாம், கார்த்திகை விருச்சிகம், மார்கழி இப்போ முடிஞ்ச இந்த மார்கழி மாதம் தனுசு ராசி. அப்புறம் இப்போது தை மாதத்திலே, தை மாதம் துவங்கும் பொழுது சூரியன் மகர ராசியில் பிரவேசிக்கிறார். அதான் அப்போது தை மாதத்துக்குரிய ராசி மகரம். அந்த மகரத்தின் துவக்கம் இன்றைக்கு வந்திருக்கிறது. அதனால தான் இதை மகர சங்கராந்தின்னு சொல்கிறோம். பொங்கல்னு தமிழில் நம்ம அழகாக சொல்கிறோம். அந்த பால் பொங்கி வந்து அந்த பொங்கல் எல்லாருக்கும் கிடைக்கிறது பார்த்து அந்த மகிழ்ந்து பொங்கல்னு பெயரிட்டிருக்கிறான் தமிழன். இந்த ராசிகளுடைய விவரத்தில் பார்க்கும் பொழுது இது மகர சங்கராந்தி. இயற்கையினுடைய அசைவில் இதை சொல்கிறோம், மகர சங்கராந்தி. இந்த மகர சங்கராந்தி நன்னாளிலே நாம் சூரிய பகவானை வழிபடுகிறோம். இந்த ஐப்பசி கார்த்திகை எல்லாம் நல்ல மழை பெய்து பயிர்கள்லாம் செழிப்பாக வளர்ந்திருக்கும். அறுவடை நன்கு நடைபெற்று பகவானுக்கு புத்தரிசியினால் பொங்கலிட்டு கரும்பு மஞ்சள் என்று அந்த விளைச்சலுடைய செழுமையை காட்டக்கூடிய பொருட்களையெல்லாம் அர்ப்பணம் செய்து இந்த பூஜையை சிறப்பாக கொண்டாடுகிறோம். எனவே இது உழவர் திருநாள். பொங்கல் திருநாள், உழவர் திருநாள் எல்லாம் இருக்குது, சந்தேகமே இல்லை. ஆனால் நாம் ஒன்று தெரிஞ்சு கொள்ளணும், பாரத தேசம் முழுக்கவும் இந்த பொங்கல் திருநாள் மகர சங்கராந்தி கொண்டாடப்படுகின்றது. கொண்டாடும் முறையிலே சில வேறுபாடுகள் இருக்கலாம், ஆனால் எல்லாருக்கும் இது பொது. பாரத தேசத்திலே ஹிந்துக்கள் அனைவருக்கும் இது பொது. அதுதான் இதனுடைய சிறப்பு. தமிழர் பண்டிகை என்பது நமக்கு ஒரு சிறப்பு, சந்தேகம் இல்லை. ஆனால் இது ஹிந்துக்களின் பண்டிகை. பாரத தேசம் முழுவதும் ஹிந்துக்கள் இதை கொண்டாடி வருகின்றார்கள். உலகெங்கிலும் உள்ள ஹிந்துக்கள் இதனை கொண்டாடுகின்றார்கள். மேற்கு ஆசியாவிலும் இது கொண்டாடப்பட்டிருக்கிறது. அதனால இப்போ தை வந்து சூரியன் மகர ராசியில் பிரவேசிக்கிறார். உத்தராயண புண்ணிய காலமும் துவங்குகிறது. இந்த உத்தராயண புண்ணிய காலம்ங்கிறது என்ன, வெயில் அதிகம் இருக்கும். இப்போ வெளிச்சம், சூரியனுடைய உஷ்ணம் அதிகம் கிடைக்கும். அதனால் இதை வந்து ரொம்ப ஒரு வரவேற்கத்தக்க சூழலாக கொண்டு இதை நாம் கொண்டாடுகின்றோம். பீஷ்மர் கூட அந்த 18 நாள் யுத்தம் முடிந்தது, 10வது நாளிலே அவர் கீழே விழுந்து விடுகிறார், உயிர் பிரியலை. அவர் இச்சாமிருத்தி வரம் வாங்கினவர், வேண்டிய போது உனக்கு உயிர் பிரியும்னு சொல்லியிருக்காங்க. அதனால் அவர் என்ன பண்ணுகிறார், அப்படியே முள்ளம்பன்றி மாதிரி உடம்பு முழுக்க ஒரு இடம் விடாமல் அத்தனை அன்பை செலுத்தியிருக்கிறான் அர்ஜுனன், பேரன் அர்ஜுனன். அதையெல்லாம் தாங்கி கொண்டு அவர் அப்படியே பூமியில் கிடக்க அந்த அம்பு படுக்கையில் உத்தராயண புண்ணிய காலம் வரட்டும்னு காத்திருக்கிறார். ஏன்னா அது மார்கழி மாதத்தில் தான் அந்த யுத்தம் நடக்கிறது, உத்தராயண புண்ணியத்துக்காக அவர் காத்து கொண்டிருக்கிறார். அப்போது எதுக்கு சொல்ல வரேன், உத்தராயண புண்ணிய காலம் அப்படி சூரியனுடைய ஆதிக்கம் அதிகரிக்கக்கூடிய நேரம், எல்லாருக்கும் வரவேற்புக்கு உரிய காலமாக இருக்கின்றது. இந்த புண்ணிய தினத்திலே சூரியனை வழிபடுகின்ற நாம் இந்த வழிபாட்டினுடைய ஆன்மீக சிறப்பை மறவாமல் கருத்திலே கொள்ள வேண்டும். நம்முடைய பெரியவர்களெல்லாம் 10,000 வருஷமாக இது நம்முடைய ஆன்மீக ஹிந்து பண்டிகையாக நமக்கு உணர்த்தி வந்திருக்கின்றார்கள், கொண்டாடி இருக்கின்றோம். ஒரு 200 வருஷம் ஒருத்தர் வந்து நம்மளை ஆண்டாங்கன்ன உடனே நமக்கு இந்த பொங்கல் பண்டிகையுடைய உண்மை சிறப்பு மறந்து போய் இது ஏதோ கடவுளுக்கும் இதுக்கும் சம்பந்தம் இல்லாத ஒரு தமிழர் திருநாளாக சொல்லிட்டு இருக்காங்க அப்படி நினைக்க வேண்டாம். இது ஹிந்துக்கள் பண்டிகை, இதை எல்லாரும் கொண்டாடட்டும், சமத்துவ பொங்கல் கொண்டாடுவோம், சந்தேகமே கிடையாது. அன்றிலிருந்து இன்று வரை மனித குலம் முழுமைக்கும் உண்மையான சமத்துவத்தை போதிப்பது ஹிந்து தர்மம், சனாதன தர்மம். அதனால் இது சமத்துவ பொங்கலாக இருக்கிறதுல சந்தேகமே கிடையாது. ஆனால் இதனுடைய ஆன்மீக அடிப்படையை ஹிந்துக்களாகிய நாம் ஒருபோதும் மறக்கக்கூடாது, உலகம் மறப்பதற்கு அனுமதிக்கக்கூடாது. நம்முடைய இந்த பொங்கல் மட்டும் இல்லை, எல்லா சம்பிரதாயங்கள்
பல சம்பிரதாயங்கள், வழிபாட்டு முறைகள் ரொம்ப பெருமை கொள்ளத்தக்கவையாக இருக்கின்றன. ஏன் பெருமை கொள்ளத்தக்கவைன்னு சொன்னால், மனிதனுடைய உடல் அமைப்பை எடுத்துக்கொண்டு, மன அமைப்பை கருத்தில் கொண்டு, புறத்திலே இயற்கையின் சூழல்களை கருத்தில் கொண்டு அமைக்கப்பட்டவை. நம்முடைய ஆன்மீக முயற்சிகள் எல்லாம், ஆத்ம சாதனங்கள் எல்லாம் அப்படி அமைந்தவை தான். தியானம் பண்ணுவது, யோகா எல்லாமும் அந்த மாதிரி தான். அப்போ இது உலகத்துக்கு உரியது, சந்தேகமில்லை. ஆனால் இதை கொடுத்தது நம்முடைய முன்னோர்கள். இது ஹிந்து பண்டிகைங்கிற முறையில் ரொம்ப சந்தோஷமாக நாம் இறைவனுடைய வடிவம் தான் இந்த இயற்கை. ஏதோ இயற்கையினுடைய அம்சங்களை வழிபடுவது நமக்கு விவரம் இல்லாமல் செஞ்ச காரியம் இல்லை. சில மேல்நாட்டு அறிஞர்கள் சொல்லுகிறார்கள், அதாவது ரொம்ப ஆரம்ப நிலையில், அதாவது மனித வரலாற்றினுடைய ஆரம்ப நிலையில் இருக்கிற மனிதன் தான் எப்படி இயற்கையெல்லாம் கும்பிடுவான், அது ஏதோ சிறுபுள்ளத்தனம் அப்படிங்கிற மாதிரி சில பேர் சொல்கிறாங்க. உண்மை அதுவல்ல. இயற்கையினுடைய அம்சங்களில் இறைவனை காண்பது நம்ம ரிஷிகள் செய்த காரியம். ஆரம்ப நிலையில் இருக்கிறவங்க இல்லை, பக்குவத்தின் உச்சத்தில் இருந்தவர்கள் ரிஷிகள். அவர்கள் நமக்கு வழிகாட்டி கொடுத்திருக்கிறார்கள், இயற்கையின் ஒவ்வொரு அம்சத்திலும் நாம் இறைவனின் வெளிப்பாட்டை காண வேண்டும். அப்படி கண்டார்கள் நம்முடைய பெரியவர்கள். காணுவது நம் அனைவருக்கும் நலன் செய்யக்கூடியது. அப்படி பார்க்கும்போது சூரிய பகவானுக்கு என்ன ஒரு பேர் அப்படின்னா, பிரத்யக்ஷ தேவாய நமக. கண்ணுக்கு தெரியும்படி விளங்குகின்ற கடவுளே உனக்கு வணக்கம். இப்போ கடவுள் எங்கே இருக்கிறார்? உடனே நாம் என்ன கேட்கணும்னு சொல்கிறாங்க, நமக்கு பெரியவங்க சொல்லி கொடுத்துருக்காங்க. கடவுள் எங்கே இல்லை, கடவுள் எங்கும் இருக்கிறார், சந்தேகம் இல்லை. இப்போ நான் எங்கும் இருக்கிறார் அப்படின்னு, இப்படி கையை எங்கும் இருக்கிறார் அப்படின்னு நான் சொல்லும்போது, என் கை இப்படி அசையும் போது, நீங்கள் இப்படி கை அசைக்கும் போது, நம்ம கடவுளை தான் தொட்டுக்கிட்டே இருக்கோம். நம்ம இங்கே நடக்கும்போது, போகும்போது, வரும்போது, உட்காரும்போது, எந்திரிக்கும்போது, படுக்கும்போது கடவுள்கிட்டே தான் இருக்கும். அதை நம்ம நினச்சிக்கிட்டே இருக்கோமா? என் கை இப்போ கடவுள் மேலே இடிக்குது, என்னை இடித்தா நான் சண்டைக்கு வரேன், நான் கடவுளை இடிச்சிக்கிட்டே இருக்கேன், அதை நினச்சி கூட நம்ம பார்க்கறது இல்லை. ஏன், அவர் ரொம்ப சூட்சமாக போயிட்டார், அவர் இருக்கிறதே தெரியல. அப்படி இருக்கும்போது இந்த கண்ணுக்கும் காதுக்கும் மூக்குக்கும் நாக்குக்கும் தோலுக்கும் எட்டுற மாதிரி அவர் வந்தால் பரவாயில்லையே, அப்படி அவரை கண்ணால் பார்த்தா தான் அதை தரிசனம் அப்படின்னு இந்த மனுஷ மனசு ஒரு பைத்தியக்காரத்தனமாக நினைக்கிதுங்கிறதுனால, கடவுளும் அதுக்கு இறங்கி நான் வரேன், உங்களுக்கு கண்ணு முன்னாடி தெரிகிறேன் அப்படின்னு சொல்லி சூரியனாக இருக்கின்றார். அதனால் அவர் சூரிய நாராயணன், மகாவிஷ்ணு. இந்த தை மாதத்திலே சூரிய பகவானுக்கு பெயர் விஷ்ணு. தினந்தோறும் சூரியனை கண்டு வணங்கணும். அதாவது இந்த யோகாசனத்தில் ஒன்றா சூரிய நமஸ்காரங்கிறாங்கல்ல, அப்படி சூரிய நமஸ்காரம் பண்ணுறமோ இல்லையோ, தினமும் கட்டடத்துக்குள்ளே இருக்கிறத விட்டு வெளியில் வந்து சூரியனை பார்த்து காலையில் வணங்கினா நமக்கு அது ஆரோக்கியத்துக்கு மிகுந்த நலனை விளைவிக்கும். அதனால் என்ன சொல்கிறாங்க, இந்த சூரிய சுத்தம் படித்தோம் இல்லையா ஆரம்பத்தில், அதில் வருது, நாங்கள் நீண்ட காலம் வாழ்ந்திருந்து பேரம்பத்தியோடு இருந்து அப்படின்னு சொல்கிறாங்க, நீண்ட காலம் வாழ்ந்திருந்து தினந்தோறும் உன்னை சேவிக்க வேண்டும். தினந்தோறும் காலை வேளையில் சூரியன் உதிக்கும்போது அந்த ஒரு 6:30 வந்து சூரியனை வணங்கினா அது எவ்வளவு நல்லது அப்படின்னு பெரியவங்க பார்த்து வச்சு சொல்லியிருக்காங்க. அதனால் சூரியன் நாம் கண்கண்ட தெய்வம், நாம் தினந்தோறும் வணங்க வேண்டிய தெய்வம், நமக்கு பகலை கொடுத்து உழைக்க தூண்டுகின்ற தெய்வம், இரவை கொடுத்து ஓய்வையும் அதன் மூலம் புத்துணர்ச்சியும் தருகின்ற தெய்வம், அறிவை பெருக்குகின்ற ஆண்டவன், 1000 எண்ணற்ற கதிர்களை உடைய ஆதவன், ஆதித்யன், ஆதி நாராயணன், ஆனந்த வடிவினன், மழையை தருகின்றான், அதன் மூலம் வளத்தை அவனே வழங்குகின்றான், நம்முடைய உடல் வாழ்க்கை முழுவதற்கும் மனதின் தெளிவுக்கும் அவனே காரணமாக இலங்குகின்றான், அவன் இறைவனின் வடிவமல்லாது வேறு என்ன? அதனால் சூரிய பகவானுக்கு பொங்கலிட்டு வணங்குகின்ற இந்த நன்னாள் அற்புதமானதொரு விழா, பண்டிகை. விரதம்னு சொன்னால் சாப்பிடாமல் இருக்கணும், தூங்காமல் இருக்கணும். சிவராத்திரி, வைகுண்ட ஏகாதசி இதெல்லாம் விரதம். தீபாவளி, பொங்கல் இதெல்லாம் பண்டிகை, நிறைய சாப்பிட்றதுக்கும் கிடைக்கும். சாமியும் கும்பிட்டுக்கணும், சாமிக்கு படைச்சிக்கணும், அப்புறம் அவர் பேரை சொல்லி நம்ம நல்லா சாப்பிட்டுக்கலாம். ஏன்னா
நம்முடைய இயல்பு என்னன்னு தெரிஞ்சு பெரியவர்கள் இப்படி பண்டிகைகளை நிறைய வச்சுட்டாங்க. ஹிந்து பண்டிகைகள் எல்லாமே அந்தந்த மாதத்தினுடைய ஏதோ ஒரு சிறப்பை அப்படியே வெளிக்கொண்டு வரக்கூடிய காரியமாக இருக்குது. ஒரு உதாரணம் சொல்கிறேன், ஐப்பசி மாதத்தில் முதல் நாள் துலாம், ஐப்பசிக்கு ராசி என்னன்னு பார்த்தோம். இப்போ துலாம், அந்த சூரியன் துலாம் ராசியில் நுழைகிற நாள் ஐப்பசியின் முதல் நாள். அன்றைக்கு ஆற்றுல குளித்தா ரொம்ப நல்லது, அதனால் துலாம் ராசியில் சூரியன் பிரவேசிக்கிற அந்த நன்னாளில் காவிரியில் குளித்து ஸ்நானம் செய்து வழிபடுவது மிகச்சிறந்ததுன்னு வச்சுருக்காங்க. அதனால் காவிரி கரையிலெல்லாம் அது ரொம்ப பெரிய கொண்டாட்டமாக இருக்கும். குறிப்பாக அகண்ட காவிரியாக பிரிவதற்கு முன்னால் மிக அதிகமான அகலம் உடையதாக விளங்கக்கூடிய இடம் திருப்பராய்த்துறை. அந்த இடத்துல தான் நம்முடைய சுவாமிஜி அவர்கள் ஸ்ரீ ராமகிருஷ்ண தபோவனத்தை ஸ்தாபித்திருக்கிறார்கள். அதனால் அந்த துலாம் அதாவது ஐப்பசி முதல் நாள் அங்கே ஸ்நானம் செய்து இறைவனை வழிபடுவது ரொம்ப விசேஷம். இப்படி ஒவ்வொரு காலகட்டத்திலும் அன்னன்னைக்கு என்ன சிறப்பு இருக்கோ அதை இறைவனுடைய அருளை நமக்கு வழங்குகிற ஒரு காலமாக காட்டியிருக்கின்றார்கள் பெரியவர்கள். நம்முடைய பண்டிகைகள், விழாக்கள், வழிபாடுகள் எல்லாமே இயற்கையை அனுசரித்து அந்த இயற்கைக்கு தலைவனாக ஆதாரமாக விளங்குகிற இறைவனை வழிபடக்கூடிய அற்புதமான சந்தர்ப்பங்கள். அந்த வகையிலே இந்த தை திருநாள் மிகவும் போற்றுதலுக்குரிய ஒரு வழிபாட்டு சிறப்பை கொண்ட நாள். இதில் நாம் இன்னொன்றும் கருதணும், புது வருஷம் வந்து சித்திரையில் தான் பிறக்கும். அதாவது சூரிய பகவான் மேஷ ராசியில் பிரவேசிக்கின்ற காலமாகிய சித்திரை ஒன்று தான் வருஷப்பிறப்பு. அதுதான் நான் சொல்கிறேன், 200 வருஷத்தில் ஒத்த ஆண்டாங்கிறதுக்காக அவங்க சொன்னதை வச்சுக்கிட்டு 10,000 வருஷத்துக்கும் மேலே பழமையான நம்முடைய முன்னோர்கள் சொன்ன விஷயங்களை நாம் புறக்கணிக்கிறது அவங்க புத்திசாலித்தனமா நம்ம முட்டாள்தனமா எதுவோ, நாம் நம்முடைய பெருமையை அறிந்து கொள்ளணும். தை பொங்கல் மகர ராசியில் சூரியன் பிரவேசித்து வெப்பத்தையும் வெளிச்சத்தையும் அதிகம் கொடுத்து உயிர்களை வாழ்விக்கின்றான். அது வருஷத்தில் 10வது மாதம். அப்புறம் தை முடிஞ்சு அதுக்கப்புறம் மாசி முடிஞ்சு அப்புறம் பங்குனி முடிஞ்சு நம்முடைய புத்தாண்டு வருகிறது. அது அப்படி ஒவ்வொரு வருஷமாக 60 வருஷம், அதுக்கப்புறம் அடுத்த ஒரு சுழற்சி இன்னொரு 60 வருஷம். நம்முடைய சைக்கிள் 60, 100 இல்லை 60. இது இயற்கைக்கு முற்றிலும் உகந்தது. நம்முடைய பெரியோர்கள் வகுத்து கொடுத்த அற்புதமான வழிபாட்டு முறை என்பதை இந்த அற்புதமான சந்தர்ப்பத்திலே நினைவுபடுத்தி கொண்டு, பகவான் சூரிய நாராயணனின் திருவருளால் நம் எல்லோருக்கும் ஆயுள் ஆரோக்கியம், எடுத்த முயற்சியில் வெற்றி, அந்த முயற்சி தர்மத்துக்கு ஒத்ததாக இருக்கக்கூடிய சிறப்பு எல்லாம் கிட்டட்டும். பாரதத்தாய் ஆன்மீகத்தால் உலகை வெல்லுகிற திருநாளினுடைய துவக்கமாக இது விளங்கட்டும் என்று பிரார்த்திக்கின்றேன். ஜாய் ஸ்ரீ சூரியநாராயண மூர்த்தி கீ ஜாய்.